ஹலோ இது ரொம்ப வெரி பேசிக் திங்ஸ் இன்னைக்கு நம்ம ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ரீடர் ரெஸ்பான்ஸில் கூடிய எத்தனை வகையான ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரி இருக்குது அந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் அப்ரோச் அல்லது ஒரு பேரடைம் அல்லது ஒரு மாடல்னு சொல்லலாம் அல்லது தீரிஸ்னு சொல்லலாம் இதோடைய கிளாஸிபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை வகையான ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரியோ அல்லது அப்ரோச்சோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் அந்த கேட்டகிரின்னு சொல்லலாம் அந்த வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்குறைய நான் பார்த்த அளவில் ஒரு பன்னெண்டு பதிமூணு புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணணுங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான எண்ணிக்கைகளே தர்றாங்க ஒரு சிலர் வந்து மூன்று வகையான ரீடர் ரெஸ்பான்ஸை தர்றாங்க ஒரு சிலர் நான்கு ஒரு சிலர் ஐந்து வகையான தர்றாங்க இப்படி போக்கும்போது அதிகபட்சமாக ஒரு எட்டு வகையான ரீடர் ரெஸ்பான்ஸை தீரிய ஒரு சிலர் மேக்ஸிமம் பண்ணுறாங்க எட்டு வகையாக மேக்ஸிமம் பிரிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி நீங்களும் ஏன் படிக்கலாம் எனக்கு வந்து ஒரு புதுவாக மூணு வகையத்தை நான் பிரிச்சுக்கிறேன் டோட்டலாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில புக் ரெஃபர் பண்ணும்போது ஏழு வகையாக ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் செஞ்சுருக்காங்க முதல்ல பார்த்துருவோம் என்னுடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து ரீடர் ரெஸ்பான்ஸுங்கிறது மூணே வகையாக நான் பிரிக்கிறேன் டோட்டலாக அதுக்குள்ளே மற்றது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது அடி என்னுடைய நிலைப்பாடு ஓகே முதல்ல இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் திரியோடய ஹிஸ்ட்ரி நம்ம முதல்ல பார்ப்போம் ஏன் எப்படி வந்துச்சுங்கிறோ அது ஒரு அடுத்து தனியாக வீடியோவில் பார்ப்போம் முதல்ல டிரான்சாக்ஷனல் அப்ரோச் டிரான்சாக்ஷனல் தியரி அல்லது ட்ரான்ஸாக்ஷனல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தேரி இருக்குது இதையை கொண்டு வந்தவங்க அந்த ரோசன் பிளாட் அப்படிங்கிற ஒரு அம்மையார் அவங்க தான் இந்த தியரியை கொண்டு வந்தாங்க ட்ரான்ஸாக்ஷனல் அப்ரோச் அல்லது டிரான்சாக்ஷனல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிற அந்த புத்தகம் உங்களுக்கு நெட்லேயே கிடைக்கிது அது ரொம்ப இதை பற்றி நம்ம புதுசாக பேச வேண்டியதில்லை இதில் வந்து இயல்பாக ஒரு லிட்ரேச்சர் கிளாஸ் ரூமில் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் பொதுவாக என்ன நடக்கும் அது இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ தமிழ் லிட்ரேச்சரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயல்பாகவே நமக்கு தெரிஞ்சுதான் அதில் பெரிய விஷயங்கள் இல்லை ஆனாலும் அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக அந்த காலகட்டத்தில் இருந்தது அது நம்ம தனியாக பார்ப்போம் ஒரு படம் போட்டு அழகாக நம்ம செட் அப்படிங்கிற கணங்கள்னு சொல்லுவோம் மேக்ஸில் அது மாதிரி அழகாக படம் போட்டு எதுக்கு எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது இதோடைய பயன் எங்கே இதோடைய கிளாஸ் ரூமில் இதோடைய பயன் என்ன அது பர்ட்டிக்குமே மொழி கற்றல் கற்பித்தல் அந்த நிதிக்கு நம்ம கொண்டு போகிறோம் கொண்டு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நன்மைகள் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்ட்லேயும் டீச்சர்ஸ் பெர் கிளாஸ் ரூமை பேஸ் பண்ணி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் என்ன நன்மைகள் கிடைக்குது அவங்க பர்சனாலிட்டி என்ன பிரச்சனை நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறலாம் பத்தி பேசலாம் ஸோ இது டீச்சிங்கோட ஹைலி ரிலேட்டடு ரீடராக ஆக்சுவலாக இந்த ரோசன் பிளாட் அப்படிங்கிற அந்த நம்மையாக கொண்டு வந்தாங்க ஒரு சாராருடைய கருத்துப்படி ரீடர் ரெஸ்பான்ஸ் அப்படி தேரி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த ரோசன் பிளாட் அந்த அம்மையார் ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல நினைக்கிற இந்த புத்தகத்தை எழுதினாங்க அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு விதை போட்டது ரீடர் ரெஸ்பான்ஸுக்கு இவங்க இந்த டிரான்சாக்ஷனல் அப்ரோச் தேரி பேஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் போட்டாங்க டெக்ஸ்ட் ரீடர் டெக்ஸ்ட் ஆத்தர் அப்படின்னு ஒரு புத்தகம் இவங்க தான் முதல் விதை அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து இங்கிருந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சதாக கருதலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிக்கிறாங்க இதுக்குகேன்ஸ்ட் என்னன்னா இன்னை ஆரம்பித்தது இவங்க இருக்கலாம் ஆனால் இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரிக்குள்ள இந்த டிரான்சாக்ஷனல் அப்ரோச் அல்லது டிரான்சாக்ஷனல் அனலைஸ் அப்படின்னு அவங்க ஒரு சொல்றாங்க டிரான்சாக்ஷனல் அனலைஸ் டிரான்சாக்ஷனல் ரீடர் ரெஸ்பான்ஸ் ரீடர் ரெஸ்பான்ஸில் இன்னி கொண்டு வர வேண்டியது இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம வெகு தூரம் கடந்து வந்துட்டோம் இவங்க நியூ கிரிட்டிசன் காலகட்டத்தில் இவங்க இந்தமா வாழ்ந்துருந்தாங்க ரோசன் பிளாட் அதனால நியூ கிரிட்டிசருடைய காம்படென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா ஒரு இன்னொரு வீடியோல நம்ம பதிவு பண்ணுவோம் நியூக்குட்டிஸுடைய கான்செப்ட்டை இவங்க நியூக்ர்ட்டிசம் வழக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க இந்த ரோசன் பிளாட் அதனால் நியூக்ட்டிசத்தினுடைய தன்மைகள் இயல்புகள் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இருந்தால் அதுலேருந்து சற்றே அல்லது கொஞ்சம் சிறிது விலகி வந்திருக்காங்க நியூக்ர்டிஸில் ரீடர்ஸ் ரீடருக்கு ரீடர்ஸ் வந்து அதிகமாக முக்கியத்துவம் தரல தரவே இல்லைன்னு சொல்லலாம் இவங்க ரீடருக்கு ஒரு முக்கியத்துவம் தந்தாங்க அதுக்கு ஒரு ரோல் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தந்தாங்க ரீடருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய வேல்யூ அப்படியெல்லாம் சொன்னாங்க ஸோ அப்போ அங்கிருந்து கொஞ்சம் மாறுறாங்க

கனெக்ட் ஆறாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்தில் பார்க்கலாம் இந்த டிரான்சாக்சன் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம உள்ளே போறது ரொம்ப நல்லது இதையும் புரிஞ்சு கொடுக்கும்னா நியூ குடிசுல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போறதா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிரான்சாக்ஷன்ல பிடிச்சு தெரிய பிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவங்களே இருந்தாலும் கடைசியில் இவங்க ஏறக்குறைய நூறு வருடங்கள் வாழ்ந்தாங்க இறக்குறைய இந்த ரோசிம்லாட்டம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களே ஒரு சில விஷயங்களை மாற்றியும் பேசுறாங்க ஏறக்குறைய அது நம்ம பின்னால் பாப்பா எகெயின்ஸ்ட் டூயலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரல எழுதுறப்போ இவர்களே இந்த டிரான்சாக்ஷன் அப்ரோச் முதல்ல பேசின ஒரு சில கான்செப்டை எகெயின்ஸ்டா பேசுகிறாங்க உதாரணத்துக்கு அவங்க ஆரம்ப இடத்துல இந்த அம்மையார் வந்து அது எகேன்ஸ்ட் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க டெக்ஸ்ட் ரீடர்னு இருந்துச்சு இப்போ அப்படி இருந்தா டெக்ஸ்ட் ரீடர்னு ஒன்று கிடையாது அப்படி அந்த பைனரியன் அந்த மாதிரி இது பண்ண முடியாது நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இருந்தாலும் நான் இங்க என்ன என்ன என்னை பொறுத்துற வழியுமே ட்ரான்சேஷனல் அப்ரோச் இந்த தீரிய உனிமேல் நம்ம போய் ரீடர் பான்ஸ்க்குள்ள பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை அப்படியே நம்ம இயல்டி பேஸ் பண்ணி கொண்டு வைக்கலாம் பியூர் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் போது நம்ம பின்னால் சொல்றேன் எது நம்ம சொல்லுவோம் அடுத்து ஃபினமலாஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கிரிட்டிக் உல்ஸ் கேங் ஐஸ்வர் அல்லது ஈஷ்வர் அப்படிங்களா கேங் ஈஸ்வர் அவர் வந்து ஃபினமலாஜிக்கல் அப்ரோச் கொண்டு வந்தார் இந்த பினமலாஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்ணும் போது ரீடருடைய மைண்டுக்குள்ள என்ன நடக்குது வாட் ஹேப்பன்ஸ் இந்த மைண்ட் ஆஃப் த ரீடர் வென் ஹி ஆர் சி ரீட்ஸ் த டெக்ஸ்ட் ஆர் என்ட்ரெக்ஸ்ட் என்னன்னா மனசுல நடக்குதுன்னு பாருங்க மைண்டுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன நடக்குது ரிவிஷன் பண்ணுவீங்க எடிட் பண்ணுவீங்க அசோசியேட் பண்ணுவீங்க காங்க்ரிடேஷன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் சொல்லிட்டே இருந்தால் அது நாலு நாள் போகும் அவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு இல்யூசன் பில்டிங் இல்யூசன் பில்டிங் இல்யூசன் பிரேக்கிங் கான்ஃபிகரேட்டிவ் மீனிங் காங்கிரிட்டைசேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு சக்கமான டேர்ம்ஸ் இருக்கு அதை நம்ம லிஸ்ட்டே தனியா கொடுக்கலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ரொனலாஜிக்கல் கிரிட்டிசிசத்தையுமே ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா ரீடர் ரெஸ்பான்ஸ்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு சாராக என்ன சொல்றாங்கன்னா ப்ரொனலாஜிக்கல் கிரிட்டிசிசங்களை ரீடர் ரெஸ்பான்ஸ்ல பொருந்தும் நல்லாவே பொருந்துங்கிறாரு ஏன்னா ரீடருடைய மனசுக்குள்ள என்ன நடக்குது மைண்டுக்குள்ளே என்ன நடக்குது அவனுக்குள்ள என்ன நடக்குங்கிற நிகழ்வுகளை பற்றி பேசுறதுனால அந்த நிகழ்வுவாதம் நிகழை நிகழ்ச்சி பத்தி பேசுறதுனால வாட் ஹாப்பன்ஸ் இன் யுவர் மைண்ட் இந்த வென் யூ ரீட் த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இன்னும் நடக்குது அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுமா இதெல்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பத்தி பேசுறதுனால ரீடர் கூட நடக்கறனால ரீடர் ரெஸ்பான்ஸ் தான் இது சொல்லிக்கலாம் அதனால இந்த பெனோலாஜிக்கல் அப்ரோச் ரெஸ்பான்ஸ் வச்சுக்கலாம்னு ஒரு சாரா இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்பான்சிபிளா வந்தனால இதா வந்து நம்ம ரீட் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம் இது ஒரு காகனிட்டி அப்ரோச் வேற வேற தளத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் ரீடர் ஏதோ ஒரு ரிலேஷன் தான் இருக்குது முழுமையான ரிலேஷன்ஸ் இல்ல முழுமையான தொடர்பு இங்கே இல்ல கனெக்ஷன்ஸ் கிடையாது ஏதோ ஓரளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு ஏற்கனவே அந்த டிரான்சாக்சன் அப்ரேஜ் தான் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கு முழுமையான ரீடர் ரெஸ்பான்ஸுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை அப்படின்னாங்க இந்த ரெண்டு ஏற்கனவே சொன்ன இந்த ரெண்டு ரீடர் ரெஸ்பான்ஸ்லையும் சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு அதீதமா உல்காங்க ஈஸ்வர் அப்படிங்கிற ஒரு ரீடர் ரெஸ்பான்ஸ் தேரிக்குள்ள பொறுத்துவதை காட்டிலும் ஸ்ட்ரக்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவியா அவர் ஒரு ஸ்ட்ரக்சலிஸ்ட் சொல்றாங்க ஸ்ட்ரக்சலிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒரு தேரி இருக்கு நம்ம படிச்சிருப்போம் அதுக்குள்ளதான் இவர் அடக்கிறாங்க உல்காங்க ஈஸ்வரன் அவர் வந்து அப்படிதான் பண்றாங்க ஒழிய ரீடர் ரெஸ்பான்ஸ்குள்ள பண்றதில்லை ஒரு சொலர் ரெண்டுக்கு இடையில அதான் ஸ்ட்ரக்சுவலிஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இன்பிட்வின் இதுல வர்றாரு அதனால அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய ஸ்டான்லி ஃபைஸு சொல்லும் போது இவர் ஆக்சுவலாக வேர் இஸ் மீனிங் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கா அல்லது மீனிங் டெக்ஸ்ட்ல இருக்கா ரீடர் இருக்கா அப்படின்னா அதுக்கு வந்து சரியா கரெக்டான ஆன்சர் அவர் சொல்றதில்லை அப்படின்னு ஸ்டான்லி ஃபைஸ் ஒரு குற்றச்சாட்டியே வைக்கிறார் உல்ஃப்காங்கி சார் வந்து ஏதோ ஒரு ரொக்க சாரணம் இல்லையா மீனிங் எங்க இருக்கு டெக்ஸ்ட்ல இருக்குதா அல்லது மீ ரீடர்ல இருக்கா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு பக்கம் சார் ஒரு சாரா இருந்தாங்க தெளிவாக சொல்லிடுறாங்க டெக்ஸ்ட்ல தான் இருக்கும்பாங்க ஒரு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சப்ஜெக்ட் ப்ரீட்டிஸ் பேசக்கூடிய ஆகட்டும் ஸ்டான்லி ஃபிஷ் ஆகட்டும் ஒரு சிலர் டெக்ஸ்ட்ல இருப்பாங்க ஒரு சிலர் ரீடர் இருப்பாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவருடைய ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா அது ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை இட்ஸ் நாட் கிளியர் இட்ஸ் அன் அப்படின்னு ஸ்டான்லி ஃபிஷ் இவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போ நிறைய பேர் இது ஸ்ட்ரக்சலிஸ்ட் கான்செப்ட் நிறையா இருக்குது டீம் சரி ரோலன் பார்த்து டீம் நிறைய ஸ்ட்ரக்சலிஸ்ட் கான்செப்ட் இருக்கிறதுனால இவங்களை ஒரு சில அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை முழுமையான ரீடர் முழுமையான தான் ரெஸ்பான்ஸ் தியரிஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கல ஒரு ஹாஃப் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அல்லது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒரு ரீடர் ரெஸ்பான்ஸ் தியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக ரீடர் ரெஸ்பான்ஸ் கூடிய கூடியனென்ஸ் அந்த குணாதிசயங்கள் ஒரு சில கூறுகள் நிச்சயமாக உல்காங்கிட்ட நிச்சயமாக இருக்கு மறக்கவே முடியாது இதே உல்காங்கீஸ்வரோ பின்னால் இம்ப்ளைடு ரீடர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு அந்த விஷயம் நிச்சயமாக ரீடர் ரெஸ்பான்ஸுக்குள்ள கண்டிப்பாக பொருந்தி போகும் அப்ரோச் இதுல ஒரு கான்செப்ட் இது பண்றாரு இம்ப்ளாய்டு ரீடர் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நிச்சயமான இந்தியன் ரீடர் ரெஸ்பான்ஸ் இதுவும் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இம்ப்ளையடு ரீடர்னா அது நம்ம பின்னால எப்படி அதை கனெக்ட் பண்ணுறதை நம்ம பேசுவோம் எம்ப்ளைடு ரீடர்ன்றது இது பிளேஸ் மேஜர் ரோல் அதனால அப்படி ஒன்று இருக்குது ப்ரெமலாஜிக்கல் கிரிட்டிசம் இந்த ப்ரெமலாஜிக்கல் கிரிட்டிசத்தை பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருக்கனால இந்த எம்ப்ளையடு ரீடர் பினாஜிக்கல் அப்ரோச் பற்றி இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம் அதில் நிறைய கீ டம்ஸ் ஏகப்பட்ட கீ டம்ஸ் இருக்கும் அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லுவோம் இவருடைய இந்த புக்கை பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளையடு ரீடர் அப்படிங்கிற அந்த புக்கு அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு அவரு இந்த புக்கு தான் அது கொஞ்சம் திகிரிட்டியாக இருக்கும் ஹை தீரிட்டியாக இருக்கும் ஏன்னா அது எக்ஸாமினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கும் ஸோ

இங்கேயும் அகெயின் பிரச்சனை அஃபெக்டிவ் ஸ்டாலிஸ்டிக்ஸ்னு ஸ்டான்லி ஃபிஷ் ஒரு ஒரு புத்தகங்கள் எழுதும்போது பாத்தீங்கன்னா அஃபெக்டிவ் ஸ்டாலிஸ்டிக்ஸ் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ரீடர் ரெஸ்பான்ஸ் சிரின்னு எழுதிட்டு போறான் இது ஒரு ரீடர் ரெஸ்பான்ஸ் சரி ஒரு வகை அப்படிங்கிறான் ஸ்டான்லி ஃபிஷ் இருக்கிற அப்படி தான் அந்த கால இடத்துல சொன்னார் இதுக்கு ஆதரவும் உண்டு எதிர்ப்பும் உண்டு இதுமே இல்லை இல்லை இது வந்து அஃபெக்டிவ் டைம் முழுமையான ரீடர் ரெஸ்பான்ஸ் தேவையான அந்த காம்பனன்சியல் ஃபீச்சர்ஸ் கேரக்டர்ஸ் அட்ரிபியூட்ஸ் இல்லை அப்படின்னு இதுவும் ஒரு சில எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க ரீடர் ரெஸ்பான்ஸ்லேருந்து வெளியே நீக்கம் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் இன்னும் ரீடர் ரெஸ்பான்ஸ் குவாலிட்டி இருக்குன்னா இதோட தொடர்புடையது அப்படின்னு ரீட் ரீடர் ரெஸ்பான்ஸ் பீரி குள்ளே வச்சு தான் படிக்கிறாங்க ஸோ இந்த மூணுமே இது வரைக்கும் மூணுமே வந்து என்னைய பொறுத்தளவில் வந்து ரீடர் ரெஸ்பான்ஸுக்கு தன்மை மிக மிக குறைவாக இருக்கிறதுனால உனிமேல் போய் இந்த மூணையும் ரீடர் ரெஸ்பான்ஸுக்கு அதிகமாக பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து ஒரு சார் இதுக்கு எதிராக இருக்கக்கூடும் அது ஒன்றும் தவறும் கிடையாது அடுத்தது சப்ஜெக்டிவ் டூ கிரிட்டிசிசம் பை டேவிட் பிளிக்ஸ் இந்த கிரிட்டிசிசத்தை நம்ம பார்க்கும்போது என்னை பொறுத்தளவு இது என்னுடைய ஒப்பீனியனா சொல்கிறது என்னென்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒரு ரீடர் ரெஸ்பான்ஸுடைய முழு முக்காவால் சொல்லலாம் அவ்வளவு குணத்தை கொண்டது ரீடர் ரெஸ்பான்ஸுடைய கிரிட்டிசிசிசம் சப்ஜெக்ட் டூ கிரிடிசம் பை டேவிட் பிளஸ் இதை பற்றி நம்ம நிறைய நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம பற்றி பேசுகிறோம் இது வந்து எந்த ஜோனில் பேசுறது அப்படின்னா ஒரு அகடமிக் சுச்சுவேஷன் எகெயின் ரோசன் பிளாக்ட் மாதிரி அந்த ட்ரான்சேக்ஷன் அப்ரோச் பேசுற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குள்ள டீச்சர் ரீடர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் டீச்சிங் லேர்னிங் அந்த நடக்கும் பொழுது எப்படி டீச்சர் இன்டர்பிரட் பண்ணிக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் அந்த ஒரு பாய் டெக்ஸ்ட் இன்டர்பிர்டேஷனில் அப்படிங்கிற அந்த ஒரு புதுவையான டீச்சிங் மெத்தடாலஜியும் கூட அவர் சஜெஸ்ட் பண்ணுறாரு டீச்சர் எப்படி பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் என்ன பெனிஃபிட் வரும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பேசுகிறார் அவர் அது நம்ம இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி சுச்சுவேஷனுக்கு இந்த மெத்தேட நம்ம நம்ம கிளாஸ் ரூமில் இலக்கிய வகுப்பு அறைகளிலே டேவிட் ப்ளீச் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம உள்ள அதை ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது இன்னும் குறிப்பாக ஆங்கில இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்துக்கும் நல்லா தான் இருந்தாலும் ஆங்கில இலக்கியத்தில் படிக்கிறப்ப இந்த ப்ரெஷ்மன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடென்ட்ஸ் இதுக்கும் தெரியும் தெரியும் அப்ளை பண்ணா ரொம்ப நல்லது அது நம்ம எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம பின்னால பாப்போம் இது வந்து ஒரு பெடகாஜிக்கல் பேஸ்டு எய்மை வச்சிருக்கு அதாவது கல்வி கற்றல் கற்பித்தல் சூழலோட ரிலேட்டடாகவும் இருக்கு அடுத்து ஒரு முன்னோரு விஷயம் சொல்றாங்க ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில ஒரு விஷயம் என்னன்னா

தன்மை அதிகமான தன்மை பெற்று இருக்கிறது சொல்லலாம் அடுத்து சோசியல் லீடர்ஸ் ஸ்பான்ஸ் தேரி இன் விச் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இதுவும் வந்து முழுக்க முழுக்க ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் நான் சொல்ல இது இப்போது என்னோட என்னுடைய ஜட்மெண்ட்ல என்னுடைய பார்வையில ரீடிங்ல இந்த சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் என்பது முழுக்க முழுக்க ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியோட ஹைலி ரிலவென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்டான்லி ஃபிஷ் இதே ஸ்டான்லி ஃபிஷ் தான் ஒரு சில பத்து அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த தியரி இந்த சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸியை தோற்றுவதற்கு முன்பு அஃபெக்டிவ் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரி பண்றாரு அதைய ரீடர் ரெஸ்பான்ஸ்களை வைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இன்க்ளூட் பண்றவங்க இருக்காங்க எக்ஸ்க்ளூட் பண்றவங்க இருக்காங்க ஆனா இந்த சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் திரியை அவ்வளவு சீக்கிரமா ரீடர் ரெஸ்பான்ஸ் இருந்து வெளியே எடுக்க முடியாது அது ரீடர் ரெஸ்பான்ஸ்க்கு கோரா இருக்கிறது அனைத்து குணங்களையும் உள்ள பெற்று இது ரொம்ப முக்கியமான ரீடர் ரெஸ்பான்ஸ் திரி ரீடர் ரெஸ்பான்ஸ் என்னென்ன குணங்கள் இருக்கிறமோ அதெல்லாம் அதிகமாக பெற்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து

அவர் வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்டான்லி பிஷ் மோனோய்சுங்கிற கான்செப்டை கொண்டு வரார் அந்த மோனோஸ்னா ஒருமை வாதம்னு வச்சுக்கலாம் ஏறக்குரிய தமிழாக்க பண்றேன் ரீடர் மட்டும் தான் இருக்கா டெக்ஸ்ட்ங்கிறது ஏதோ இருக்குது அவ்வளவுதான் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இருக்குது மற்றபடி எல்லாம் ரீடர் தான் இருக்கார் எல்லா மீனிங் எல்லாமே எல்லாமே உண்ணல் உள்ளது மீனிங் எல்லாம் அப்படிங்கிற அது ஒரு மோனோய்சத்தை கொண்டு வரும் பொழுது ஏறக்குரிய இந்த அத்வைதத்தோட ரிலேட் பண்ணிக்கலாம் நீங்க சோ அதனால அத்வைத கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது ரிலேட் பண்ணலாம் மோனோசம் அது அத்வைதம் எப்படி மோனோசுங்கிறன்னு ப்ரப்போஸ் பண்ணதோ அதே மாதிரி ஸ்டான்லி ஒரு ஸ்டேஜ்ல மூணு வயசத்தை ப்ரபோஸ் பண்ற சோ இந்த விஷயம் வந்து சோசியல் ரீடர் மோனோங்கிற என்னன்னா ரீடர் தான் வேற ஒன்றுமே கிடையாது மோன அங்க என்ன டெக்ஸ்ட் மூண கிடையாது ரீடர் மோனிசம் ரீடர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஏதோ இப்ப டெக்ஸ்ட் என்ன ஏதோ இருக்குது அதை பத்தி அதுக்கப்புறம் வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு போகும்போது அங்க அத்வைதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மோனோவிசம் ப்ரப்போஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மோனோ விஷயத்த விவரம் பண்றாரு அப்படின்னு நேர கூட அங்க வெளிநாட்டுல இருந்து சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க சோசியல் ஸ்டான்லி பிஷோடைய கான்செப்ட் சோசியல் லீடர் ரெஸ்பான்சிபிலி கூட அத்வைதோட ரிலேட் இருக்குது அப்படின்னு ரிலேட் பண்றாங்க அத்வைத தத்துவத்தை இது பண்றாங்க இதே நீங்க ராமானுஜுடைய விஷ்டாத்வைத தத்துவத்தை நீங்க எங்க பாக்கலாம்னா ட்ரான்ஸ் எனக்கு என்னுடைய பார்வையில டிரான்சாக்சனல் அப்ரோச் நீங்க கொஞ்சம் பார்க்க முடியும் அதே மாதிரி பனமலாஜிக்கல் அப்ரோச் கூட கூட உளுக்கீஷரு அப்ரோச் கூடையும் கொஞ்சம் நம்ம லிங்க் பண்ண முடியும்னு எனக்கு நம்ம தோணுதுங்க அடுத்த சப்ஜெக்ட்டு குட்டி பேசினாலும் கூட எனவே கொஞ்சம் ஒரு குறி அந்த மூணு வயசு அத்விதத்தை கூட கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும் ஒரு உங்களுக்கு இந்த அத்விதமெல்லாம் புரியலைன்னா நீங்கள் விட்டுறலாம் அந்த தியரி பேஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் வரணும் அது இல்லைன்னா அந்த நீங்க நீங்கள் விட்டுருங்க இப்போ எப்படி ரிலேட் பண்ணணும்னு தெரிய வேண்டாம் அது பின்னால் நம்ம பார்த்துக்குவோம் சைக்கலாஜிக்கல் அடுத்தது சைக்கலாஜிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அது நார்மன் ஹாலந்து அவர் அக்கடமிஷியன்ஸ் தான் இருந்தாலும் வந்து லிட்ரேச்சர் அக்கடியா லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கவர் அவர் ஒரு என்னை ஒரு தியரியாக இது பண்ணுறார் சைக்காலஜிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறார் ஐடென்டிட்டி தியரி அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது டெஃப்டு மாடல் அப்படின்னு சொல்கிறார் டெஃப்டு மாடல் ஐடென்டிட்டி தியரி அப்படிங்கிறான் அவனு பேசுகிறாரு ஒன்றான டெல்ஃபி டெக்னிக்னு என்னமோ பேசுகிறாரு டெல்ஃபி டெக்னிக் அப்படிங்கிற பற்றி பேசுனார் அதை பற்றி அவர் என்ன ஒன்று அது அறியாதவன் இந்த டெஃப்ட் மாடல் பற்றி நம்ம பேசுவோம் சைக்கலாஜிக்கல் ரீடர் பான்சிக்கல வேறு ஐடென்டிட்டி டீமை பற்றி பேசுவோம் டைம் இருந்தால் அப்ப மற்ற ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி பேசுறாரு நார்மல் அந்த டெல்பி டெக்னிக் அப்படிங்கிறது முன்னொரு கான்செப்ட் ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்கிறார் நார்மல் ஹாலுந்த பற்றி ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டை சொல்கிறார் அந்த ஃப்ரீ அசோசியேஷன் சப்ஜெக்டிகிட்டிஸோட ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரீ அசோசியேஷன் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் ரீட் படிக்கும்போது ஒரு அகடமிக் சுச்சுவேஷனில் நீ ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்ட ஸ்டூடண்ட்ஸ் நீங்க என்னென்ன பண்ணி எதெல்லாம் ரிலேட் பண்ணுவோம் உங்க என்னென்ன மீனிங் வருமோ அதெல்லாம் ரிலேட் படிக்கீங்க எது வேணா எது கூட வேணா ரேட் பண்ணிக்கலாம் நீ பண்ணு நான் ஒரு மீனிங் சொல்லி தருவேன் ஒரு டீச்சரோ ஒரு ஸ்டூடெண்டோ அந்த மாதிரி மீனிங் வேண வேண்டியதில்லை ஒரு ஸ்டூடெண்ட் அதை ரீட் பண்ணும்போது என்னென்ன மீனிங் எப்படி எல்லாம் கொண்டு வராங்களோ தங்களோட பெர்சனல் லைஃப் அசோசியேட் பண்ணிக்கலாம் அது அந்த மாதிரி அது ஃப்ரீ அசோசியேஷன் தே கேன் அசோசியேட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் திங் அந்த மாதிரி அந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் அதனால் என்ன பெனிஃபிட்டு டிஎல்டி பேஸ்டில் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஃப்ரெஷ்மேன் கிளாஸில் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் வந்து ஹைலி சைக்கலாஜிக்கல் இண்டிவிஜுவல் ரீடரை டார்கெட் பண்ணது அதனால் என்ன பெனிஃபிட் ஃப்ரெஷ்மேன் கிளாஸில் லாங்குவேஜ் டீச்சிங் லேர்னிங்கில் கிளாஸ் ரூமில் அடுத்து அது இல்லாமல் பர்சனாலிட்டியில் என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா சைக்காலாஜிக்கல் ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படிங்கிற எல்லாம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது ஸோ அவர் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய ஐடென்டிட்டி தியரி டெஃப்ட் மாடல் அண்ட் டெல்ஃபி சக்ரிக் ஒன்று இருக்கு அது நம்ம பின்னால முடிஞ்சா அதை படிச்சுட்டு நான் சொல்றேன் டிஃப்ட் மாடல் என்ன சொல்றாரு இன்னொரு ஒரு மாடல் ஒன்று இருக்கு அடுத்தது லாஸ்ட் ஃபைவ் ரீடர்ஸ் ரீடிங் த டெக்ஸ்ட்னு ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க ரொம்ப அழகான அந்த புக்குங்கிறது ஃபைவ் ரீடர்ஸ் ரீடிங் த டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் அஞ்சு பேர் படிக்கும்போது அஞ்சு டிஃப்ரெண்ட் மீனிங் எப்படி வருதுன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி கண்டக்ட் பண்ணார் அந்த பத்தி நம்ம பின்னால் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்ப்போம் எல்லாரும் சொல்லிடுவோம் ஒரு அஞ்சு ரீடர் எடுத்துக்கிறாரு அஞ்சு ரீடருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறாரு நீ என்ன வேணா இன்டர்ப் பண்ணிக்க அப்படிங்கிறாரு பண்றாரு இன்ட்ரவெட் பண்ணிட்டு இவர் சைக்காலஜிஸ்ட் அந்த சைக்காலஜிஸ்ட்னால அவங்களுடைய பர்சனாலிட்டிய முன்னே இது என்ன பர்சனாலிட்டி இது முதலே இது பண்ணிக்கிறாரு இந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு கொஸ்டினர் கொடுக்குறாரு இவர் இந்த இன்டர்வியூ பண்றாரு பேசுறாரு இந்த பர்சனாலிட்டி கேட்டகரி அஞ்சு பேர்த்தையும் இந்த பர்சனாலிட்டி இருக்கிறவன் இந்த டெஸ்ட் படிக்கும்போது இப்படி தான் இன்டர்பெர்ட் பண்றேன் அப்படிங்கிற பண்ணிடுறாரு பெர்சனாலிட்டி பேஸ் பண்ணி பர்சனாலிட்டி பத்தி ஒரு டெஸ்ட் எடுத்துறாரு அந்த டெஸ்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவன் இந்த டெக்ஸ்ட்டை படித்தாலும் இந்த மாதிரி மீனிங் தான் கொண்டு வருவார் இந்த மாதிரி மீனிங் தான் இன்டர்பிரிட் பண்ணுவார் ஜட்மெண்ட் பண்ணுவார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவாரு அப்படிங்கிறார் ஸோ அது கீ ப்ரிடிக்டட் என்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இவர் கொண்டு வருவார் இந்த பர்சனாலிட்டிக்கிறவ எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாரு அப்படிங்கிறார் அடுத்து இன்னொன்று செய்கிறார் இந்த இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுனா அவனுடைய பர்சனாலிட்டி இப்படி இருக்குங்கிறார் ஒரு டெக்ஸ்ட் பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி பண்ணுறேன் இன்டர்பிரிட் பண்ணுறேன் அப்போ என்னுடைய பர்சனாலிட்டி இப்படிங்கிறார் ஸோ இது ஏற்குறைய கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக வருது என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு தவறுகளும் ஏற்படுது ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம மகாபாரத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் அது கரெக்டாக இங்கே ஒரு நர்ச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை கோல்டன் செட் பண்ணிட்டா மகா வாக்கியமா சொல்லிர்லாம் துரோணர் போய் குரு துரோணர் போய் தர்மர் போய் பாத்துருவார் சொல்லுவார் உலகம் எப்படி இருக்கு போய் பார்த்துருவாயா அப்படி பாரு தர்மர் போயிட்டு ஜுதிஷ்டர் தர்மர் போயிட்டு உலகம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல மக்கள் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார் இதே வந்து துரியோதனை போய் பார்க்க சொல்லுவார் துரியோதனை போய் பார்த்துட்டு அதே உலகத்தில் அதே இடத்துல போய் பார்த்துட்டு வந்து எல்லாம் திருட்டு பயலக எல்லாம் மோசமான ஆளுக அப்படிங்க இப்போ பாருங்கள் இங்கே நார்மல் காலத்துடைய கான்செப்ட் வந்துருச்சுப்போம் ஒரு ரீடர் இன் டெக்ஸ்ட் அந்த இடத்துல எது டெக்ஸ்ட்டு அந்த துரியோதனமும் தர்மரங்க தான் ரீடர் அவங்க போய் ஒரு பார்த்துட்டு வந்தாங்க ஒரு இடமோ ஒரு மக்களையோ பார்த்துட்டு அதுதான் டெக்ஸ்ட்டு அப்போ ஒரு டெக்ஸ்ட ஒரு இடத்த அதர் டெக்ஸ்ட பார்க்கும்போது ரெண்டு ரீடர் ரெண்டு விதமான ஆன்சர் பண்றாங்க அங்க அந்த இன்டர்பிட்டேஷன்ல அந்த ரீடிங் என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி அவங்களுடைய மைண்ட் செட்டு தெரியுது ஸோ அவங்களுடைய இன்டர்பிரேஷன் ஸோ யூ ஆர் நோன் பை த இன்டர்பிரட்டேஷன் யுவர் பர்சனாலிட்டிஸ் ரிவீல்ட் இன் யுவர் இன்டர்டேஷன் த்ரூ யுவர் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இந்த பர்சனாலிட்டிக்குறா இந்த மாதிரி இன்டர்பெட் பண்ணுவான் இந்த இன்டர்பெட் பண்றவன் இந்த மாதிரி பர்சனாலிட்டியா இருப்பான் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் நிச்சயமா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் இதை தாண்டி நிறைய ஃபெய்த்து பிலீஃப் இந்த மாதிரிலாம் பற்றி பேசுகிறாரு அசம்சன் இதெல்லாம் பற்றி பேசுறாரு இவர் சொல்லப்போனா ஒரு இந்தியன் ஒரு மூவியோ ஒரு ஒரு எப்பிக்கோ ஏதோ ஒரு ரிலீஜியஸ் எப்பிக் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அல்லது மூவி பற்றி பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காரு அதை நம்ம படிச்சு முடிச்சா சொல்லுவோம் அந்த சைக்காலஜிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸி தியரியில் அடுத்து ரீடர்பான்ஸ் ஃபெமினிஸ்ட் ஃபெமனிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட் அண்ட் கிரிட்டிசிசம் ரீடர் ஸ்பான்ஸ் ஃபெமினிஸ்ட் கிட்டிசிசம் இது வந்து ஒரு சொன்னாங்க ஃபெமினிஸ்ட் ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரின்னு கூட சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம அதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம பழக்கம் இல்லை அதில் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற பின்னால டைமில் தான் அதை நம்ம பார்ப்போம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஆகுது இது வந்து கொஞ்சம் ஒரு கரண்ட் ட்ரெண்டு இதை தாண்டி இன்னும் ஒரு ட்ரெண்டெல்லாம் ஒன்று இருக்குது அதேமாதிரி இப்போ கல்ச்சுரலி சுச்சுவேட்டட் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு நாங்கள் எட்டாவது தான் நான் சொன்னோம் இப்போ வந்து ரீடர் ரெஸ்பான்ஸ் திரி அண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிஸம் நான் ஒன்றும் அதே அதே அதுக்குள்ளே நான் போகல நம்ம லைட்டாக எதுவும் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிஸ்டம் ஏன்னா இன்னைக்கு ஏறக்குறைய இதெல்லாம் பழசு கொஞ்சம் ஆறு இது ஆறுமே கொஞ்சம் பழசு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நியூவாக இருக்கிறது அந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் சரி அண்ட் ஃபெமினிஸ்ட் சிம்பிளாக சொன்னால் ஃபெமினிஸ்ட் ரீடர் உங்களுக்கு போயிருக்காவது சொல்லலாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு கரண்ட் ட்ரெண்ட் மாதிரி தான் ஆ இதையும் தாண்டி நிறைய தூரம் வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்ச்சுரலி சுச்சுவேட்டட் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரி கல்ச்சுரல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரி அப்படிங்கிறாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும் அதை நீங்கள் போய் தேடி படிங்க அதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டாகவும் இருக்கும் கல்ச்சுரலி ரீடர் ரெஸ்பான்ஸ் சரி எட்டு இது மாதிரி பிடிச்சுட்டே போகலாம் அதான் மேக்ஸிமம் எனக்கு தகுந்தபடி ஒரு எட்டு வகையான ரீடர் ரெஸ்பான்ஸ் திரியாக நம்ம பிடிக்கிறாங்க நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது சப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் டேவிட் பிலீச் உடைய அந்த ஃபோர்த் ஒன் பாருங்க சப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் டேவிட் பிலீச் அதுக்கு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் அடுத்தது செகண்ட் ஒன் ப்ரொமலாஜிக்கல் அப்ரோச் ப்ரொமலாஜிக்கல் கிரிட்டிசிசம் பினிமலாஜிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸ் திரி உல்கிஷா அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக விஷயங்கள் அதிக நேரம் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரி இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுவோம் மற்றபடி சைக்காலஜிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸ் பற்றி அதிகமாக நமக்கு வந்து தகவல் கிடையாது முழுக்க முழுக்க சைக்காலஜியாக போய்க்குதோ இருந்தாலும் மற்ற ரெண்டு மூணு ஆர்டிக்கல் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இருக்கிறத அப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் ஸோ இந்த செவன் ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரி இருக்குது இது நம்ம அப்படியே நம்ம வேணும்னா இந்தியன் காண்டெக்ட்டில் இந்தியன் காண்டெக்ட்டில் எப்படி ரீடர் ரெஸ்பான்ஸ் தீரி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம நம்ம யோசிக்க முடியும் அந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தோட வச்சு வரும்போது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணால் இந்தியன் ரீடர் ஸ்பான்சிவோட நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி உல்ஃப்காங்கிஸ் சொல்லக்கூடிய எம்ப்ளைடு ரீடர் அதையும் நம்ம இந்தியன் ரீடர் ஸ்பான்சிவோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இவர் ஸ்டான்லி ஃபிஷ்ஷோட இருப்பாருங்க இன்ஃபார்ம்டு ரீடர் நினைக்கிறேன் இன்ஃபார்ம்ட் ரீடர் காம்பிடென்ட் ரீடர் ஜனாதன் கலர் பேசுறாரு ஜனாதன் கலரும் எக்ஸல ஸ்ட்ரக்சல்ஸ்டாக இருந்தவர் பின்னால டீ மாறுறாரு அவர் ரீடர் பற்றி பேசுறாரு அப்போ அவர் சொல்லக்கூடிய காம்பிடென்ட் ரீடரோ ஸ்டான்லி ஃபிஷ்ங்கிற ஒரு பாருங்க அந்த ஃபிஃப்த் ஃபிஃப்த் ஒன் அதில் பேசக்கூடிய ஸ்டான்லி ஃபிஷ்ஷனுடைய இன்ஃபார்ம்டு ரீடரோ இவங்கெல்லாம் ஏற்குறைய இந்தியன் ரீடர் ரெஸ்பான்சியோடு கொஞ்சம் கனெக்டட் ஆகிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட மெயின் பர்பஸ்னா மெயினாக எத்தனை வகையான கிரிட்டிசிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த எத்தனையான டைப்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அப்ரோச்சஸ் இருக்குது தான் சொல்கிறோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு வகையில் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம ஏழு வகையில நம்ம பார்க்க இல்லை ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைப்ஸு பார்ப்போம் உதாரணத்துக்கு டிரான்சாக்ஷனல் நம்ம லாஜிக்கல் அபெக்ட்ஷில நம்ம விட்டுருவோம் நம்ம டைம் இருந்தால் கடைசியில் பார்ப்போம் சப்ஜெக்டிவ் குடியரசு நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது அதை பார்க்க பார்ப்போம் சோஷியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் கொஞ்சம் பார்ப்போம் சைக்கலிக்கல் ரீடர் ரெஸ்பான்ஸ் தெரியும் பார்ப்போம் இது இல்லாமல் மற்றது டைம் இருந்தால் பார்ப்போம் அல்லது இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் பண்ணுறது சப்ஜெக்ட்டு அண்ட் ப்ரோமலாஜிக்கல் அப்ரோச் இது ரெண்டும் அடுத்தது சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் இது மூணை பார்ப்போம் ட்ரான்ஸாக்ஷனல் நம்ம படிச்சுட்டா ஈஸியாக ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு அப்ரோச் வந்து ட்ரான்ஸாக்ஷனல் அப்ரோச் நீங்கள் ஏதாவது ஈஸியாக ரீடர் ரெஸ்பான்ஸில் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் எம்ஃபில் பிஎஸ்டி பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்ஸேக்ஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இமீடியேட்டே எளிதாக பண்ணிக்கலாம் நீங்கள் அது பெரிய புதுசாக ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இயல்பா நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக ரீடர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இந்தியன் கான்செப்டோட ரிலேட் பண்ணணும்னா அந்த சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸோட வச்சுட்டு அத்வைத அத்வைதத்தோடவோ அதை நீங்கள் அது பண்ணிக்கலாம் விஷ்டாத்வை பண்ணுற லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரான்ஸ்லேஷனில் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான அப்ரோசஸ் இருக்குது இது இல்லாமல் பொதுவாக இது பேக்ரவுண்டு இதை பொதுவாக இந்த ரீடர் ரெஸ்பான்ஸிட்டி எப்படி பண்ணலாம் ஹெர்மனாட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஆண்ட்ரலஜி இருக்குது எபிஸ்டமாலஜின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து இந்தியன் தத்துவம் வெஸ்டர்ன் தத்துவம் மட்டும் நினச்சிக்காது இந்தியாலையும் இருக்குது நீங்கள் இந்தியன் எபிஸ்டமாலஜிக்கும் வெஸ்டர்ன் எபிஸ்டமாலஜி இந்தியன் ஆன்ட்ரலஜி வெஸ்டர்ன் ஆன்ட்ரலஜி இந்தியன் ஹெர்மனாட்டிக்ஸ் வெஸ்டர்ன் ஹெர்மாலஜி அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்தியாவை பொறுத்தளவு அது வந்து ரிலீஜனுக்குள்ளே இருக்குது நீங்க போய் இந்த ஒரு லிங்க் தமிழ்லயே இருக்குது எபிஸ்டமாலஜி அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்னுமே ரீடர் ரெஸ்பான்ஸ் பத்தி கொஞ்சம் ஒரு அழகான புரிதல் ஏற்படும் சோசியல் ரீடர் ரெஸ்பான்ஸ் ஸ்டான்லி சொல்றாரு என்னன்னா ரீடர் ரெஸ்பான்ஸ் திரி எப்படியே அப்படிங்கிறதே வந்து ஒரு எபிஸ்டமாலஜி தான் வேறனையுமே கிடையாது ஹவு பி அண்டர்ஸ்டாண்ட் ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட் அப்படிங்கறனால டோட்டல் ரீடர் ரெஸ்பான்ஸ் எபிஸ்டமாலஜி தான் இட் கம்ஸ் அண்டர் ரீடர் எபிஸ்டமாலஜி அப்படிங்க அந்த நோஷன் கூட வந்து அடிப்படாங்க ஒரு சிலர் இல்லை ஹெர்னாட்டிக்ஸ் டோட்டலாக இது ஹெர்னாட்டிக்ஸ் அவ்வளோதான் இன்ட்ரெட்டிவ்வ் தேரி அப்படின்னு சொல்லிக்கலாம் மாதிரி இருக்குது அதனால் அது ஒரு லிங்க் நான் தமிழ் அதை பாருங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரீடர் ஸ்பான்சரிய பல்வேறு முகங்களை நம்ம காண முடியும் இது ஒரு இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் வச்சுக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ரீடர் ஸ்பான்சரியும் அடுத்த வீடியோவை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ மைடியோ